அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் சார். ஏண்டா கையில வணக்க வைக்க மாட்டியா? கையதான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. ஞாபக மறதி கணவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள். அப்படி பாரு சூப்பர் சீன்ரி. இத மறந்துட்டு இந்த மனுஷே வந்தாருங்க. தியேட்டர்ல எதையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு. யாருடா சொல்லு நீ? எனக்கே விபி அடிக்கலாம் பார்த்தல நீ. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும், ஐயோ ஏதோ ஒன்னு கூட்டு வந்தோம், திரும்ப போய் கூட்டிட்டு வரணும். ஒன்னு புத்தியாதான் வீட்டுக்கு வாங்க. 5 hours later. மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். அவரு நான் முடி இருக்க நான் பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். வழக்கமா எப்பவுமே பூ வாங்கிட்டு வருவாரா? வாங்கிட்டு வர மாட்டாரு சார். கேட்டா கூட நான் மறந்துட்டேன் அப்படின்னு. என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற, போட்டேன் வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறி. என்னைக்கு ஒரு நாள் ஞாபகமா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஒரு கொடூரமான மறதிங்க. சரிடா மாட்டு போலாம். நல்லா சரி, இதான் உன் கடைசி சிரிப்பு. சரி பூ வாங்கி நீங்க போறீங்க, இல்ல என்ட்ரா ஆறீங்க, பார்த்தா மனைவிக்கு வந்து மொட்டை எடுத்திருந்தாங்க. காசு பண்ணிட்டு போமாதா? ஐயோ மொட்டை எடுத்துட்டாங்க. எப்படி சமாளிச்சீங்க அப்புறம்? அப்படியேதான் சார். ஒரு வாட்டி ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு போன் வந்து வெளியே போனார் சார். நான் பண்ணு சாப்பிட்டு இருக்கிறேன், வெளியே போன் பண்ணிட்டு வருவாரோ பாரு. 1 hour வெளியே வரவே இல்ல. என்ன போனவன இன்னும் காணா? அப்படியே புறப்பட்டு ஊர பக்கம் எதுவும் போயிட்டானா? பில்லு வேற என்ன சாப்பிடுறீங்களா? வேற என்ன சாப்பிடுறீங்களா? எனக்கு இன்னும் சாப்பிடவும் பயமா இருக்கு. காயின் போட்டு பார்க்க கூட கையில 10 paisa இல்லையே. என்னன்னே தெரியல சார். ஆனா 1 hour மேலே எனக்கு அழ வர மாதிரி வந்துருச்சு. அவங்க என்னையே பாக்குறாங்க ஹோட்டல் இருக்கிறவங்க. அப்புறம் பேசிக்கலாம். என்ன அடி ரொம்ப ஆசைப்படுவா. எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னா அவங்க அப்பாவை காமிச்சு விட்டுருவேன். மாஸ்டர் பிளான். இப்படி தலைவாரிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே படுத்து தூங்கிட்டாரோ, கடைக்கு போசனா அவசரத்துல ஜடையோடய போயிட்டாருங்க சார். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். ரெண்டு கலர்ல தானே பேக் போட்டு விப்பாங்க. கலர் தான் சார், சிவப்பு எந்த ப்ளூ எந்த மாத்திப்பாரு. நிறைய பேர் அப்படிதாமா, நானும் கூட இதே பிரச்சனைலதாமா சிக்கி இருக்கிறேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? எனக்கு மட்டும்தான் மறக்குதோ
நைட்டை சொல்லிட்டு படுப்பான் இந்த மாதிரி, ஏங்க ப்ளூ உங்களது இது நம்மளது அப்படின்னு மாத்தி தேய்ச்சிட்டா போக முடியாது, நடக்கிறது தான். அப்பா உங்களை மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு ஏதாவது சாப்பாடு வாயில ஊட்டி விட்டோம் அப்படின்னா உன்னை காப்பாத்தணும் நினைச்சா கூட மாட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் இவரை காப்பாத்தணும். டியூட்டி கிளம்பும் போது குப்பைய கவர்ல போட்டு கொடுத்து அனுப்புவாங்க, பேக் மாட்ட இடத்துல மாட்டிடுவோம். ஊர் பூரா சுத்திட்டு வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவன்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு அங்க முறுக்கு எடுக்காம ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் வந்துட்டு இந்த கவர் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டேன். 1000 பேரை பாத்துருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. அந்த டைம்ல அவங்க வீட்டுல இல்ல, அதனால நான் தப்பிச்சேன். அந்த டைம்ல என்ன ஆயிருக்கும் டே டு டே லைஃப்ல இவங்க என்னென்னலாம் மறக்கறாங்க, அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலுப்பும் எரிச்சலும் என்ன? ஒரு லிஸ்ட் இருக்கு. நீயா நானால இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட ஒரு பேப்பர்ல நான் மறந்துடுவேன் அப்படின்றதுக்கா? இல்ல சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? கோல் செயின், வெஹிக்கிள் கீ, ஷூ வந்து இன்டர்சேஞ்ச். ஒரு கால்ல பிரவுன் ஷூ போட்டுட்டு இன்னொரு கால்ல வந்து பிளாக் ஷூ போட்டுப்பாரு. அம்மா என்ன ஒரே சந்தோஷம் தெரியுமா? என்ன பதில் சொல்ல தெரியல, அந்த நேரத்துல மறந்துடுறேன். இந்த ஒரு விஷயம் அவர் தொடர்ந்து மறக்கிறார். தினமும் நியூஸ் பாப்பாங்க சார், வெங்காயம் தக்காளியே மார்க்கெட்ல இல்ல அப்படின்ட்டாரு. வெங்காயம் தக்காளியே வந்து பேன் பண்ணிட்டாங்க. போய் பேசலாம், உங்களுடைய கணவர் கொஞ்சம் மறதியா இருக்கிறது, வீட்டு விஷயத்துல கொஞ்சம் மறதியா இருக்கிறது எனக்கு ஓகே அப்படிங்கறவங்க கை தூக்குங்க. ஒரு பெண் தன்னுடைய வீட்டை அதோட அதிகாரத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் பிரியப்படுற கட்டத்துல அதுல ஒரு ஆணங்க வந்து தலையிட கூடாதுங்கிறத அவருடைய விருப்பம். கோயில போய் சாமியை கும்பிட்டு அப்புறம் மறந்துட்டாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.